بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு அழைப்பு பணி. இந்த இடத்தில் நாம் புதிதாக ஒரு ஜும்மாவை தொடங்கி அதனை தொடர்ந்து 5 நேர தொழுகையையும் உரிய நேரத்தில் கடமையை நிறைவேற்றக்கூடிய வகையில் இங்கு ஒரு பள்ளிவாசலை நிறுவுவதற்கான முயற்சிகளும் நாம் ஈடுபட்டிருக்கின்றோம். இந்த முயற்சி என்பது இந்த பூமியில் கிடைக்கக்கூடிய அற்பமான பலன்களை எதிர்பார்த்து கிடையாது. மறுமையில் அல்லாஹு தாலா விலை மதிக்க முடியாத சொர்க்கத்தை வைத்திருக்கின்றானே, அந்த சொர்க்கத்தில் இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய அரஃபா உரையின் பொழுது மக்களை பார்த்து சொன்னார்களே, ஓ மக்களே, நான் உங்களிடத்தில் மார்க்கத்தை சொல்லி இருக்கின்றேன், வந்திருக்கக்கூடிய மக்கள் வராத மக்களிடத்தில் என்னிடத்திலிருந்து கேட்ட செய்தியை நீங்கள் அவரிடத்தில் சொல்லுங்கள், அவர்கள் உங்களை காட்டிலும் இந்த மார்க்கத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்வார்கள் என்று இந்த அழைப்பு பணியை நம்மீது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சுமத்தி விட்டு சென்றார்களே, அந்த பொறுப்புகளை உணர்ந்து அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றக்கூடிய வகையில் நம்முடைய வணக்க வழிபாடுகள் இருக்க வேண்டும், அந்த வணக்க வழிபாடுகள் எனக்கு மறுமையில் முழுமையான நன்மையை தர வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இன்றைக்கு நாம் ஒரு இறை இல்லத்தை அமைப்பதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட்டிருக்கின்றோம். இந்த முயற்சி இன்று நேற்று தொடங்கியதல்ல. அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமிக்கு அனுப்பிய பொழுது என்ன சொல்லி அனுப்புகிறான் என்றால், ஆதமே, நான் உன்னை பூமிக்கு அனுப்புகின்றேன், பூமிக்கு சென்ற பிறகு மன இச்சைப்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்ளாதே, நீ எப்படி வாழ வேண்டும், உன்னுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற நேர்வழி என்னிடத்திலிருந்து உனக்கு வரும் என்று சொல்லித்தான் நம்முடைய முன்னோரான மூதாதையரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா பூமிக்கு அனுப்பினான். அப்ப இந்த பூமியில் மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் அமைகிறது என்று சொன்னால் அது மன இச்சைப்படி அமையுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாதுங்க. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவனுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற நேர்வழி என்பது என்னிடத்திலிருந்து வரும் என்று சொல்லித்தான் நம்முடைய முன்னோரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா பூமிக்கு அனுப்பினான். அப்ப நம்முடைய வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டும், படைத்த இறைவன் அனுப்பிய அந்த நேர்வழியின் நம்முடைய வாழ்க்கை இருந்தது என்று சொன்னால் அது மறுமையில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்ப அல்லாஹு தஆலா ஏராளமான மக்களை படைத்தான், ஏராளமான சமுதாயங்கள் இந்த பூமியில் வாழ்ந்தது. இந்த பூமியில் மனிதர்கள் வாழும் பொழுதெல்லாம் சைத்தானுடைய சூழ்ச்சியினால் அவர்கள் வழித்தவறி செல்லும் பொழுது, நேர்வழியை விட்டு அவர்கள் விரைந்து செல்லும் பொழுது படைத்த இறைவன் என்ன செய்கின்றான், அந்த மக்களிடத்திலிருந்தே ஒருவரை தூதராக தேர்வு செய்து அந்த தூதருக்கு இறைவேதத்தை கொடுத்து அந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்கான வழிமுறைகளை அல்லாஹு தஆலா காட்டுகின்றான். அப்படித்தான் ஏராளமான தூதர்களை அல்லாஹு தஆலா அந்த பூமிக்கு அனுப்பினான். அப்ப ஒவ்வொரு சமுதாயமும் வழிகாட்டில் செல்லும் பொழுது வணக்க வழிபாடுகளை அவர்கள் மறந்து இந்த பூமியில் கிடைக்கக்கூடிய அற்பமான விஷயங்களில் அவர்கள் முழுகி கிடக்கும் பொழுது படைத்திறைவன் என்ன செய்கின்றான், அந்த சமுதாயத்திலிருந்து தூதரை தேர்வு செய்து அந்த தூதருக்கு அழைப்பு பணி அல்லாஹு தஆலா சுமத்தினான். இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலம் அவர்களுக்கு பிறகு அந்த ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய கூட்டம் ஒன்று பூமியில் இருந்து கொண்டே இருக்கும் என்று ரப்பில் ஆலமீன் சொல்கின்றான். அப்ப இந்த அழைப்பு பணி என்பது தூதர்கள் வாழ்ந்த காலத்தில் தூதர்களுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய அடியார்கள் மீது அல்லாஹு தஆலா சுமத்தி இருக்கின்றான். அப்படிப்பட்ட அழைப்பு பணியைத்தான் நாம் முதன்மையாக செய்ய வேண்டும்
என்பதையும் நம்முடைய உள்ளத்தில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். எதற்காக இந்த அழைப்பு பணியை செய்ய வேண்டும்? அல்லாஹு தஆலா ஏராளமான தூதர் அனுப்புறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் போய் ஏகத்துவத்தை சொல்றாங்க, ஓ மக்களே, நீங்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள், சக்தியற்ற அந்த சிலைகள் உங்களுக்கு எந்த பயனையும் தராது, படைத்த இறைவனான அல்லாஹுவை மட்டுமே வணங்குங்கள், உங்களையும் உங்கள் முன்னோரையும் படைத்த இறைவனான ரப்பில் ஆலமீன் இடத்திலுமே உங்களுடைய உதவிகளை தேடுங்கள் என்று அந்த மக்களிடத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு அந்த மக்கள் சொன்ன பதில் என்ன? என்ன நூஹ், நேற்று வரை எங்களோடு வாழ்ந்த ஒரு சராசரி மனிதர், இன்றைக்கு நீ தூதை என்கிறாய், உனக்கு நேரடியாக அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வருகிறது என்று சொல்கிறாய், அப்ப நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தெய்வங்கள் எல்லாம் சக்தியற்றது என்று சொல்கிறாய், நீ எங்களிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறாய் என்கின்ற கேள்வியை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த மக்கள் கேட்டார்கள். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில் என்ன? இன்ன அஜிரியா இல்லா அலா ரப்பில் ஆலமீன், நான் உங்களிடத்திலிருந்து எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்கவில்லை, படைத்த ரப்பில் ஆலமீன் இருக்கின்றானே, அவன் எனக்கு மறுமையில் கூலியை கொடுப்பானே, அந்த கூலியை எதிர்பார்த்துத்தான் உங்கள் மீது கரிசனப்பட்டு உங்கள் மீது அக்கறைப்பட்டு நீங்கள் படைத்த இறைவன் படைத்திருக்கூடிய அந்த நரகத்துக்கு சென்றுவிடக் கூடாது என்கின்ற அந்த நல்ல எண்ணத்தோடு உங்களை நான் நேர்வழிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பதிலை சொன்னார்கள். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன எதிர்பார்த்தார்கள்? இந்த பூமியில் கிடைக்கக்கூடிய அற்பமான விஷயத்திற்காக நான் அழைப்பு பணி செய்யவில்லை, படைத்த இறைவன் எனக்கு மறுமையில் கூலியை கொடுப்பானே, அந்த கூலியை எதிர்பார்த்துத்தான் நான் என்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறேன் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் சொன்னாங்களா? ஆது சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்களே ஹூத் நபி அவர்களும் சொன்னார்கள், ஓ மக்களே, உங்களுக்கு அல்லாஹு தஆலா பாத்தீங்கன்னா வலிமையை கொடுத்திருக்கின்றான், உங்களுக்கு திறமையான ஆற்றலை கொடுத்திருக்கின்றான், நீங்கள் படைத்த இறைவனை மட்டுமே வணங்குங்கள், படைத்த இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்களின் உதவியை தேடாதீர்கள், படைத்த இறைவன் தான் நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் தீர்ப்பை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான், படைத்த இறைவனை மட்டுமே வணங்குங்கள் என்று ஹூத் நபி அவர்கள் அந்த மக்களிடத்தில் சொன்னார்கள். அப்போது அந்த மக்கள் கேட்ட பதில் என்ன தெரியுமா? கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? என்ன ஹூத் அவர்கள், எங்களிடத்திலிருந்து என்ன பதிலை நீ எதிர்பார்க்கிறாய், என்ன பிரதிபலனை நீ எதிர்பார்க்கிறாய் என்கின்ற கேள்வியைத்தான் அவர்கள் கேட்டார்கள். அப்போது ஹூத் நபி அவர்கள் சொன்ன பதில் என்னங்க? நான் உங்களிடத்திலிருந்து எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்கவில்லை, நீங்கள் மறுமையில் வெற்றி பெற வேண்டும், படைத்த இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், நான் அவனுடைய தூதராக இருக்கின்றேன், எனக்கு வரக்கூடிய இறை செய்தியின்படி உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள், உங்களிடத்திலிருந்து எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கவில்லை, மறுமை கூலியிலே அல்லாஹு தஆலா கொடுப்பானே, அந்த கூலியை எதிர்பார்த்துத்தான் என்னுடைய அழைப்பு பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஹூத் நபி அவர்கள் சொன்னார்கள். அப்ப அந்த நபி அவர்கள் எதிர்பார்த்த என்ன? மறுமை கூலிக்காகத்தான் நான் இந்த அழைப்பு பணியை செய்கிறேனே தவிர உங்களிடத்திலிருந்து எந்த ஒரு பிரதிபலனையும் நான் எதிர்பார்க்கவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். இப்படி அல்லாஹு தஆலா எத்தனை தூதர்களை அனுப்பினானோ அத்தனை தூதர்களும் சொன்ன பதில் என்ன? இந்த பூமியில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்பமான விஷயங்களோ அல்லது உங்களிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அற்பமான ஆதாயங்களோ எனக்கு தேவையில்லை, படைத்த இறைவன் இருக்கின்றானே, அந்த படைத்த இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த மறுமை வெற்றி தான் எனக்கு வேண்டும் என்று தூதர்கள் இந்த அழைப்பு பணியை செய்தார்கள். அப்படிப்பட்ட அழைப்பு பணியைத்தான் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபா மைதானத்தில் சொன்னாங்க, ஓ மக்களே, வராத மக்களிடத்தில் நான் சொன்ன செய்தியை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப இந்த அழைப்பு பணியின் அவசியம் தெரியுதா? எதற்காக அழைப்பு பணியை செய்யணும்? ஒருவரை நான் இஸ்லாத்திற்கு அழைத்து வந்து விட்டேன், ஒருவரை ஏகத்துவத்திற்கு சொல்லிவிட்டேன் என்று இந்த பூமியில் கிடைக்கக்கூடிய அற்பமான விஷயங்களுக்காகவோ சிலர் பாராட்ட வேண்டும் என்பதற்காகவோ அல்ல, மறுமையில் படைத்த இறைவனத்தில் கூலி கிடைக்குமே, அந்த கூலியை எதிர்பார்த்து நம் மீது சுமத்தப்பட்ட அழைப்பு பணியை குறித்து மறுமையில் படைத்த இறைவன் கேட்பானே, அதற்கு அஞ்சி நம்முடைய அழைப்பு பணியை நாம் செய்தோம் என்று சொன்னால், படைத்த இறைவனை பற்றி அவனுடைய வல்லமையை பற்றி புரியாமல் இருக்கிறார்களே, படைத்த இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்களிடத்தில் அவர்களுடைய தேவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே, படைத்த இறைவனையும் ஏற்றுக்கொண்டு அவனால் படைக்கப்பட்ட அந்த மக்களிடத்தில் போய் தங்களுடைய தேவைகளை கேட்டு அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்களே, இப்படிப்பட்ட மக்களிடத்தில் ஏகத்துவத்தை சொல்ல வேண்டிய அழைப்பு பணியை
அல்லாஹ்வுடைய இறுதி தூதர்கள் நம் மீது சுமத்திருக்கிறார்கள். அப்ப அந்த அழைப்பு பணி நமக்கு எப்படி என்ன வர வேண்டும், எப்படி என் மீது தொழுகை கடமையாக்கப்பட்டதோ, எப்படி என் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதோ, எப்படி என் மீது ஹஜ் செய்வதும் ஜக்காத்து கொடுக்கிறதும் கடமையாக்கப்பட்டதோ, அதுபோல அழைப்பு பணி செய்வதும் என் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற மனக்கவலை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். நாம போய் மனிதர்கள்ட்ட கேட்கிறோம், உங்களுக்கு என்ன கவலை இருக்கு அப்படின்னு கேட்டு பாருங்க. மனிதர்கள் என்ன செய்வார்கள், இறையடியார்களாக இருப்பார்கள், நல்வழியில் போதனைகளை ஏற்றுக்கொண்டு அந்த அதை தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய மனிதராகத்தான் இருப்பார். ஆனா அவர்கிட்ட போய் உங்களுக்கு என்ன கவலைன்னு கேளுங்க, பல கவலைகளை சொல்வார். இந்த உலகத்தில் அவருக்கு இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கவலைகள், மனைவி மக்களை பற்றிய கவலைகள், பொருளாதாரத்தை பற்றிய கவலைகள், இந்த கவலைகளை பற்றி சொல்வாரே தவிர, எந்த இறையடியான் என் மீது ஒரு வழி சுமத்தப்பட்டிருக்கிறதே, அந்த அழைப்பு பணி என்று ஒன்று சுமத்தப்பட்டிருக்கிறதே, அந்த அழைப்பு பணியை நான் செய்யாமல் இருக்கிறேன் என்கின்ற அந்த கவலையை எந்த மனிதன் சொல்வான், சொல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால், அழைப்பு பணி என்பது ஒவ்வொரு மூமின் மீதும் சுமத்தப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது. அப்ப நம்ம உள்ளே என்ன சொல்ல வேண்டும், நான் எனக்கு தெரிந்த ஏகத்துவம், நான் ஏற்றுக்கொண்ட ஏகத்துவம், படைத்த இறைவனின் வல்லமை புரிந்து கொண்டிருக்கின்றன, இந்த வல்லமை, இதை பற்றி பிற மக்களிடத்தில் சொல்ல வேண்டும். தூதர் எனக்காக அனுப்பப்பட்டார், தூதருடைய பொன்மொழிகளை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பின்பற்ற வேண்டும், மறுமை வெற்றிக்கான வழிகாட்டுதல் என்ன என்பதை எல்லாம் பிற மக்களிடத்தில் சொல்ல வேண்டும். எதற்காக சொல்ல வேண்டும், எதற்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மறுமை நாளில் படைத்த இறைவனிடத்தில் நாம் கை சேதப்பட்டு நிற்க கூடாதே, அதற்காக இந்த அழைப்பு பணியை செய்ய வேண்டும். எதற்காக செய்யணுங்க, மறுமை நாளில் நமக்கு ஏகத்துவம் தெரிஞ்சிருக்குமே, மறுமை நாளில் நமக்கு அல்லாஹ்வுடைய வல்லமை தெரிந்து நாம் நிற்போமே, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளை ஏற்றனுடைய வாழ்க்கையை நான் சரி செய்து அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய இந்த மகசர் மைதானத்தில் நிற்பேனே, அந்த நேரத்தில் என்னோடு பழகியவர், எனக்கு அருகாமையில் இருந்தவர், அவரும் நிற்பார், அவர் நம்மை குற்றவாளி ஆக்கி விடுவார். எப்படி குற்றவாளி ஆக்கி விடுவார், இதோ இருக்கிறாரே அகமது, இதோ இருக்கிறாரே இந்த இந்த நபர், இதோ இருக்கிறாரே இந்த நபர், இவர் என்னோடு வாழ்ந்தவர், என்னோடு தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருந்தவர், எனக்கு எப்பொழுதாவது ஒரு நாளாவது ஏகத்துவத்தை என்னிடத்தில் சொல்லி இருந்தால், நான் இஸ்லாத்தையும் ஏகத்துவத்தையும் முறையாக பின்பற்றி இருப்பேனே, படைத்த இறைவனான உன்னை நான் வணங்கிக் கொண்டிருப்பேனே என்று நம்மோடு சக சகோதர தோழராக நிற்பானே, அந்த மனிதன் நம்மை குற்றவாளியாக்கி விடுவான். அந்த குற்றம் சொல்லும் பொழுது நம்ம கை சேதப்பட்டு நிற்போம். ஆகா, நம் மீது அழைப்பு பணி சுமத்தப்பட்டுச்சே, அந்த பழியை நம்ம செய்யாமல் விட்டு விட்டோமே என்று கை சேதப்பட்டு நிற்க வேண்டிய நிலைமை இருக்கிறத நம்மை நாமே காப்பித்துக் கொள்ள வேண்டுமே. காலூமா அதிரத்தன் இல ஆரம்பிக்கும், அல்லாஹ்வுடைய கேள்வியில் இருந்து நான் தப்பிப்பதற்காக என்னுடைய அழைப்பு பணி நான் செய்திருக்க வேண்டுமே என்கின்ற எண்ணம் அங்கதேலும். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும், என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு, என்னை மறுமையில் படைத்த இறைவனிடத்திலிருந்து காத்துக் கொள்வதற்கு என் மீது சுமத்தப்பட்ட அந்த அழைப்பு பணியை நான் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்த மனித உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நன்மையை ஏவி தீமையை தடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்தாரிடத்திலும் இருக்க வேண்டும். ஏன் மறுமையில் நாம் கை சேதப்பட்டு நிற்போம் என்று சொன்னால், படைத்த இறைவனுடைய அந்த கோபம் இருக்கிறத, படைத்த இறைவனுடைய அந்த தண்டனை இருக்கிறத, அது கடுமையானதா இல்லையா? நன்மைகளை நான் செய்தேன், வணக்க வழிபாடுகளை செய்தேன், ஜக்காத்தை கொடுத்தேன், நோன்புகளை எல்லாம் வைத்தேன், ஆனால் எனக்கு தெரிந்த அந்த ஏகத்துவ பிரச்சார பணியை பிறரிடத்தில் நான் சொல்லாமல் விட்டுவிட்டேனே என்ற ஒரு நிலை வந்துவிடக் கூடாது என்று சொன்னால், நம் மீது சுமத்தப்பட்ட அழைப்பு பணியை மிக சிறப்பாக செய்தாக வேண்டும். உடனே நம்முடைய உள்ளத்தில் என்ன வரும், அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது நம் மீது கடமையா? ஒரு 7 வருடம் 7.5 வருடம் படித்து மார்க்கத்தை கற்று தேர்ந்திருக்கிறாரே, அந்த ஆலிம் சாக்கத்தானே இந்த மார்க்க பணியை செய்ய வேண்டும், நான் ஏன் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி எழும். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றானாலே, இன்னல்லதீன யஹ்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா, யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொண்டு மறைக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் அவனால் படைக்கப்பட்ட கோடான கோடி வானவர்களின் சாபத்திற்கும் ஆளாகிறார்கள் என்று ரப்பில் ஆலமீன் சொல்கின்றானே, அந்த நிலைக்கு நாம் ஆகிவிடக் கூடாது. 7 வருஷம் 7.5 வருஷம் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. நமக்கு அல்லாஹ் என்றால் யார் என்று தெரிகிறது இல்ல, எது ஹராம் எது ஹலால் என்று தெரிகிறது இல்ல, எதை செய்தால் மறுமையில் வெற்றி கிடைக்கும்,
எது அல்லாஹ்வுத்தால தடுத்திருக்கிறான், எப்படி நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதல் நமக்கு நேராக தெரிகிறதா இல்லையா? இந்த பணியை அல்லாஹ்வுத்தால அருளிய 6666க்கு மேற்பட்ட வசனங்கள் இருக்கிறதே, அதில் ஒன்று எனக்கு தெரிந்தாலும் பிற மக்களிடத்தில் சொல்ல வேண்டியதனுடைய கடமையா இல்லையா? நீ முழுமையா மார்க்கத்தை தெரிந்து திருக்குறானை கற்று தேர்ந்து அதன் பிறகுதான் மார்க்கத்தை நீ சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுத்தால கட்டளையவில்லை. என்னிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி வந்தாலும் அந்த செய்தியை பிற மக்களிடத்தில் சொல்லுங்கள் என்று தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். அது தெரிஞ்சுதான எனக்கு வணக்க வழிபாடுகள் செய்கிறோம். நம்ம ஊர்ல எத்தனை பள்ளிவாசல்கள் இருந்தாலும் தனியாக ஒரு பள்ளிவாசல் நிறுவுவதற்கு என்ன காரணம்? படைத்த இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனிடத்திலேயே பிரார்த்தனையை கேட்க வேண்டும், என்னுடைய வணக்க வழிபாடுகள் மறுமையில் முழுமையான நன்மையை தர வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்காகத்தானே நம்ம என்ன செய்யறோம், தனி பள்ளிவாசலை அமைக்கின்றோம். பள்ளிவாசலை அமைத்தோ விட்டால் அத்தோடு பணி நிறைவடைந்து விட்டதா? அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வுத்தால நிறைய நமக்கு பொறுப்புகளை சுமத்திருக்கிறானே. வணக்க வழிபாடுகள் பக்க மக்களை அழைக்க வேண்டும், படைத்த இறைவனை மட்டுமே அஞ்சக்கூடிய மக்களாக அவர்களிடத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்த வேண்டும், தூதருடைய பொன்மொழிகள் படி அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்க வேண்டும். இந்த அழைப்பு படி எல்லாம் நமக்கு இருக்கிறதா இல்லையா? ஒவ்வொரு மூமின் மீதும் அல்லாஹ்வுத்தால சுமத்தி இருக்கின்றானே. அந்த பணியை நம்முடைய உள்ளத்தில் நிறுத்தி இன்றைக்கு நாம் இந்த பள்ளிவாசலை தொடங்கி இருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை தொடங்கி இருக்கின்றோம். இந்த இல்லத்தில் எப்படி இன்றைக்கு ஜும்மா நேரத்தில் நிரம்பி கூட்டம் வருகிறதோ அதுபோல குறித்த நேர தொழுகை ஒவ்வொரு மூமின் மீதும் கடமையாக்கி இருக்கிறான் இறைவன். அந்த குறித்த நேர தொழுகை நேரங்களில் பள்ளிவாசல்களில் கூட்டம் நிறைய வேண்டும், அல்லாஹ்வை மட்டுமே அவர்கள் வணங்க வேண்டும், அவர்களுடைய தேவையை இறைவனிடத்தில் மட்டுமே கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும், இதற்காக சில மணி நேரங்கள் ஒதுக்கி படைத்த இறைவன் பக்கம் அழைக்கக்கூடிய, படைத்த இறைவனின் வல்லமையை சொல்லக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டுதலை சொல்லக்கூடிய அந்த மார்க்க அழைப்பு பணியில் நம்மை இழைத்துக் கொள்ள வேண்டியது ஒவ்வொரு மூமினுடைய கடமையாக இருக்கிறது. ஆனா நம்முடைய உள்ளம் என்ன சொல்லும், பொருளாதாரம் சைடு நம்முடைய உள்ளம் தடுமாறும். எப்படிங்க வருமானம் ஈட்டணும், மனைவி மக்களை பார்க்கணும், செல்வம் இருக்கு, எனக்கு கடமை இருக்கிறது, இதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அழைப்பு பணியில் எல்லாம் நேரம் செலுத்த முடியவில்லையே என்கின்ற ஒரு கவலை இருக்கும். எவ்வளவுதான் பொருளாதாரத்தை ஈட்டினாலும் நம்முடைய உள்ளம் நிறைவடைகிறதா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் மிக அற்புதமாக சொன்னார்கள், ஆதமுடைய மக்களுக்கு இரண்டு விஷயம் எப்பொழுதும் இளமையும் பசுமையுமாக இருக்கும், அது எப்பொழுது மறையும் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். என்ன இரண்டு விஷயங்கள் எப்போதும் இளமையும் பசுமையுமாக இருக்குமா? ஆதமுடைய மக்கள் பூமியில் வாழும் பொழுது என்ன நினைப்பானாம், நீண்ட காலம் உயிர் வாழ வேண்டும் என்ற மனிதன் நினைத்துக் கொண்டே இருப்பான். இரண்டாவதாக என்ன நினைப்பானாம், வாழும் காலமெல்லாம் செல்வத்தை ஈட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இளமையும் பசுமையுமாக இருந்து கொண்டே இருக்கும் என்றார்கள். ஆனா மனிதனுக்கு செல்வத்தை ஈட்டுறோம் இல்ல, எவ்வளவு செல்வத்தை ஈட்டுகிறோம், போதும் என்கின்ற குணம் நம்மிடத்தில் வருகிறதா? வராது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் மிக அற்புதமாக சொன்னார்கள், ஆதமுடைய மக்களுக்கு பேராசை இருக்கிறதே அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஆதமுடைய மக்களுக்கு இரண்டு தங்க ஓலைகள் இருந்தாலும் அவன் என்ன நினைப்பானாம், மூன்றாவதாக ஒரு தங்க ஓலை இருந்தால் அது நன்றாக இருக்குமே என்றுதான் அந்த மனிதன் நினைப்பானாம். இப்படி பேராசைகள் மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். எப்போது அந்த பேராசை நிறைவடையுமா, அவன் மரணித்து மண்ணறையில் வைக்கப்பட்டு அவனுடைய முகத்தில் மண் வீசப்படுகிறதே அப்பொழுதுதான் அவனுடைய பேராசை நிறைவடையும் என்று சொன்னார்கள். அப்ப நமக்கு ஆசை இருக்கா இல்லையாங்க, வருமானம் ஈட்டுகிறோம், குறைந்த வருமானம் என்னுடைய மனைவி மக்களுக்கு போதுமான அளவுக்கு வருமானம் வந்து விட்டது, ஆனால் என் மீது ஒரு சுமத்தப்பட்டிருக்கிறது அந்த பொறுப்பு கடமை அழைப்பு பணி, இதற்காக நான் சில நேரம் அல்லாஹ்வுடைய வழிக்காக அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தை சொல்வதற்காக சில மணி நேரம் நான் ஒதுக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்துல வரணுமா இல்லையா? வராது. என்ன காரணம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வம் தான் முக்கியம், செல்வத்தை ஈட்ட வேண்டும், நான் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டால் போதும் என்கின்ற அந்த பேராசை நம்முடைய உள்ளத்தில் இருப்பதால் தான் அழைப்பு பணியில் தொய்வு இருக்கிறது. இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்க, எங்கப்பா எனக்கு வருமானமே ஈட்டுறது சிரமமா இருக்கு, எப்படி அழைப்பு பணி செய்ய முடியும் என்று காரணத்தை சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், காலையில் ஒரு பறவை கூட்டை விட்டு செல்கிறது, அது கூட்டை விட்டு செல்லும் பொழுது அதுக்கு இறை எங்கே இருக்கும் என்று எங்குமே தெரியாது, ஆனால் மாலையில் வரும் பொழுது அது வயிறார உண்டு,
அது தன்னுடைய குஞ்சுகளுக்கு வாய் உணவுகளை எடுத்து வருகிறதே, அதுபோல அல்லாஹ்வுடைய அடியார்களே நீங்கள் இருங்கள். உங்களுக்கான ரிஜக்கை அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு இடத்தில் வைத்திருப்பான். அல்லாஹ் தவக்கல்த் என்று நீங்கள் இறங்குங்கள். படைத்த இறைவன் பக்க அழைப்பு பணியை செய்யுங்கள். உங்களுடைய அழைப்பு பணியை செய்து கொண்டு நீங்கள் வருமானத்தை ஈட்டினீர்கள் என்று சொன்னால், அந்த குறைவான வருமானத்திலும் படைத்த இறைவன் நிறைவை தருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்களே, அந்த பொறுப்புணர்வு நமக்கு இருந்தது என்று சொன்னால் அழைப்பு பணியை செய்வோங்க. இன்றைக்கு ஏதோ நம்ம உரையை கேட்டோம், நம்முடைய உள்ளத்தில் ஏதோ மாற்றங்கள் ஏற்பட்டு ஏதோ அழைப்பு பணியை செய்வோம் என்று இல்லாமல், என் மீது சுமத்தப்பட்ட பணி இது குறித்து படைத்த இறைவன் மறுமை என்னிடத்தில் கேள்வி கேட்பான், அதற்கு அஞ்சு நான் இந்த பணியை செய்கிறேன் என்கின்ற எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் வளர்த்துக் கொண்டோம் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரத்தில் ஒரு 2-3 மணி நேரமாவது இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு என்ன செய்ய வேண்டும், நேரத்தை ஒதுக்க வேண்டும், சொல்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். என்ன காரணங்க? அல்லாஹ் தஆலா சொல்றானா இல்லையா, ஆதமை படைத்தேன், ஆதமில் இருந்து அவருடைய துணையான ஹவ்வாலை படைத்தேன், அந்த இருவரிலிருந்து இந்த மனித குலத்தையே பல்கி பெருக செய்தேன் என்கிறான். என்ன பேர் உண்மை அதை சொல்றான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் கடைகோடியில் எந்த ஒரு பூமியின் ஒரு எல்லையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எல்லா மனிதனும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த மனிதன், ஒருவருக்கொருவர் சகோதரன் என்கிறான். இந்த சகோதரருக்கு அழைப்பு பணியை செய்ய வேண்டிய பணி யாருது? ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு நன்மையை ஏவி தீமையை தடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், அந்த கூட்டம் அழைப்பு பணியை செய்ய வேண்டும். அப்படி செய்தோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம், ஏகத்துவத்தை அவர்களிடத்தில் சொல்வோம். அது யாராக இருந்தாலும் சரி, அவன் எந்த கொள்கையில் இருந்தாலும் சரி, அவன் எப்படிப்பட்ட வழிகாட்டில் இருந்தாலும் சரி, படைத்த இறைவன் என் மீது சுமத்திருக்கின்றானே இந்த அழைப்பு பணி, இந்த அழைப்பு பணியை நான் செய்கிறேன், நான் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை என்கின்ற எண்ணத்தோடு இன்றைக்கு யாராக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தில் இருப்பவர்கள் இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் ஏகத்துவ பணியை நாம் செய்வோம். அல்லாஹ்வை பற்றி சொல்வோம், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவோம், அல்லாஹ்வுடைய அந்த நரக சொர்க்கத்தை பற்றி அவர்களுக்கு சொல்லி அச்சமூட்டுவோம், நேர்வழி பெறுவதற்கான வழிகாட்டுதலை நாம் வழங்குவோம். வழங்கவில்லை என்று சொன்னால் அது குறித்து கேள்வி கேட்கப்படுமே, எத்தனை இஸ்லாம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை பற்றி தெரியாமல் நம்மோடு பழகி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏகத்துவத்தை சொல்லியிருக்கிறோமா, அல்லாஹ் யார் என்பதை சொல்லியிருக்கிறோமா, நரகம் சொர்க்கத்தை பற்றி அவர்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறோமா? சொல்லல, சொல்றதுக்கு மனசு வரல. என்ன காரணம்? ஒரு தயக்கம், அவர் சொன்னால் ஏற்றுக்கொள்வாரோ ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ, சொன்னா பிரச்சனை வருமோ என்கின்ற ஒரு அச்சம். அப்படி அங்க தூதர்கள் இருந்தார்கள். ஃபிரௌன் என்ன சொன்னான், நான் தான் கடவுள் என்று சொன்னான். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், மூசாவையும் அவருடைய சகோதரர் ஹாரூனையும் இருவரையும் ஃபிரௌனுடைய சபைக்கு அனுப்புகிறான். அவன் அதிகமாக நடந்து கொள்கிறான், அவன் எல்லை மீறி நடந்து கொள்கிறான். ஃபிரௌன், அவனிடத்தில் நீங்கள் ஏகத்துவத்தை சொல்லுங்கள். நாங்க ஃபிரௌன் எப்படிப்பட்டவங்க, சாதாரண ஆளாங்க, நான் தான் கடவுள் என்று சொல்லிய தற்பெருமைவாதி. அவனுடைய அதிகாரம் அவனிடத்தில் இருந்தது, ஆட்சியும் அதிகாரமும் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூனையும் அனுப்பி, நீங்கள் போய் அவரிடத்தில் அழைப்பு பணியை சொல்லுங்கள், மென்மையான முறை அவரிடத்தில் சொல்லுங்கள், புறவன் இந்த மார்க்கத்தை நீங்கள் சொல்லும் பொழுது அதை உணர்ந்து அவன் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வான், அல்லது இறையச்சம் அவனுடைய உள்ளத்தில் வரும் என்று அல்லாஹ் சொல்லித்தான் தூதரை அனுப்புகிறான். அப்ப யாரா இருந்தாலும் சரி, ஏறுங்க, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, பல சராசரி பாமர மக்களாக இருந்தாலும் சரி, அவன் இணை வைப்பு கொள்கையில் இருக்கிறான் என்று சொன்னால் அவனிடத்தில் ஏகத்துவத்தை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நேர்வழி பெறுகிறார்களா இல்லையா என்பதை படைத்த இறைவன் தீர்மானிக்கின்றான். சொல்ல வேண்டியது கடமையா இல்லையாங்க? அப்ப என்ன செய்ய வேண்டும்? நமக்கு பணி என்பது அழைப்பு பண்பு மிகப்பெரிய அளவில் சுமத்தப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாம் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறதே. இதை உணர்ந்து ஆதமுடைய மக்கள் என்னுடைய சகோதரன், அவனுக்கு ஏகத்துவத்தை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என்கின்ற அச்ச உணர்வோடு அழைப்பு பணியை செய்ய வேண்டும். அடுத்தது யாருக்கு செய்ய வேண்டும்? கொள்கை ரீதியாக ஒன்றுபட்டிருப்பார்கள். யார் அவர்கள்? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை தூதர் என்று ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த வேதத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மனிதர்களிடத்தில் தேவைகளை கேட்பார்கள், அல்லாஹ்விற்கு இணை துணைகளை கற்பிப்பார்கள், பெயரளவில் முஸ்லிமாக இருப்பார்கள்,
ஆனால் படைத்த இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறாக அத்தனை செயல்பாடுகளும் அவர்களிடத்தில் இருக்கும். அவர்களிடத்தில் போய் ஏகத்துவத்தை சொல்லணுமா இல்லையா, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டுமா இல்லையா? இணை வைத்தால் நரகத்தின் அடித்தட்டில் கிடப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இணை வைப்பின் விபரீதத்தை, அந்த விபரத்தை நம்ம புரிஞ்சிருக்கிறோமே. அந்த கொள்கைவாதிகளிடத்தில் நம் ஏகத்துவத்தை சொல்லணுமா இல்லையா? அதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். அதற்கு நேரம் ஒதுக்கி நம்முடைய அழைப்பு பணியை செய்தோம் என்று சொன்னால், இன்னைக்கு இந்த தொண்டியில பாத்தீங்க அப்படின்னா ஏகத்துவத்தை பின்பற்றி அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய அத்தனை ஆலயங்களும் மாறிவிடும். மாறுமா மாறாதா? இன்றைக்கும் அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் அவனால் படிக்கப்பட்ட மனிதர்கள் அழைக்கப்படுகிறார்கள், அவர்களிடத்தில் தேவைகள் கேட்கப்படுகிறது. இப்படி மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதா இல்லையா? அந்த அழைப்பு பணி நமக்கு இருக்கிறதா இல்லையா? அந்த அழைப்பு பணியையும் செய்ய வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய குடும்பத்தார், அல்லாஹ் தஆலா சொல்றானே எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கன்னு சொல்றானே, அந்த நம்முடைய குடும்பத்தாரிடத்தில் முதலில் ஏகத்துவத்தை சொல்வதற்கு முன்வர வேண்டும். இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹ்வின் வழியில் ஏகத்துவத்தை சொல்வார். எப்படி இருப்பார்? தன்னுடைய குடும்பத்திற்கு பிரச்சாரம் இருக்காது, பிற மக்களிடத்தில் உபதேசங்கள் இருக்குமே தவிர தன்னுடைய சகோதர சகோதரி தாய் இணை வைப்பில் இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் மறந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களிடத்தில் பிரச்சாரம் இருக்காது, அவர்களிடத்தில் சொல்வதற்கு தயக்கங்கள் இருக்கும், சொல்வதற்கு உண்மர மாட்டோம். அப்ப எரிகின்ற நரக நெருப்பில் இருந்து என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் ரப்பல் ஆலமீன் சொன்னானே, அதை உணரணுமா இல்லையா? சொல்ல வேண்டியது நம்முடைய கடமைங்க. ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பதை படைத்த இறைவன் தீர்மானிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர்கள் மக்கள்கிட்ட போதனையை சொல்றாங்க, அந்த மக்கள் புறக்கணிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் அவர்களிடத்தில் போய் வார்க்கத்தை சொல்கிறீர்கள், அவர்கள் உங்களை ஏசுகிறார்கள், அசிங்கப்படுத்துகிறார்கள், அதனால் நீங்கள் வேதனைப்படுகிறீர்கள். நபியே, நீங்கள் வேதனைப்படுகிறீர்கள், உங்களுக்கு முன் தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள், அந்த தூதர்களும் இப்படித்தான் வேதனைப்படுத்தப்பட்டார்கள், இப்படித்தான் அசிங்கப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் என்னிடத்தில் பாதுகாப்பை தேடினார்கள், அநியாயக்காரர்களுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு என்று ரப்பில் ஆலமீன் சொல்கிறான். சொல்லிவிட்டு சொல்றான், முகமதே, நீங்கள் அவர்களிடத்தில் சொல்கிறீர்களே, அது உங்களுடைய கருத்தல்ல. நபி அவர்கள் தன்னுடைய கருத்தை மக்கள்கிட்ட சொல்லல, நான் அனுப்பினேனே வஹி, நான் கொடுத்தேனே அந்த இறைவசனம், அந்த இறைவசனத்தை என்னுடைய வார்த்தையை தான் நீங்கள் அந்த மக்களிடத்தில் சொல்கிறீர்கள். அந்த அநியாயக்காரர்கள் என்ன செய்கிறார்கள்? உங்களை புறக்கணிக்கவில்லை, என்னுடைய வார்த்தை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். அந்த அநியாயக்காரர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று ரப்பில் ஆலமீன் சொல்கிறான். இவ்வளவும் சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்கள் மீது ரொம்ப அதிகமாக, தன்னுடைய உம்மத்தின் மீது அதிகம் இரக்கம் கொண்டவர்கள், என்னுடைய உம்மத்து மறுமையில நரகத்துக்கு போவாங்களே, இப்படி இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் வேதனைப்படுகிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதரையே கண்டிக்கும் அளவிற்கு. முகமதே, அவர்கள் நேர்வழி பெறவில்லை என்றால் நீங்கள் உங்களையே வாய்த்துக் கொள்வீர்களோ என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்ன செய்கிறார்கள்? வேதனை அடைகிறார்களாம். அப்போது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் தெரியுங்களா? நபியே, அந்த மக்களிடத்தில் நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் சரி, நீங்கள் வானத்தில் ஏறுவதற்கு ஒரு ஏணியை நிறுவி ஒரு அற்புதத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, பூமியில் நோண்டி ஒரு சுரங்கத்தை நோண்டி ஒரு அற்புதத்தை கொண்டு வந்து அந்த மக்களிடத்திலும் கொடுத்தாலும் சரி, அவர்கள் நேர்வழி பெற மாட்டார்கள். நேர்வழி யார் பெறுவார்கள் என்பதை நான் தான் தீர்மானிக்கிறேன் என்று ரப்பில் ஆலமீன் சொல்லிவிட்டு, சொல்ல வேண்டியதுதான் உங்களுடைய கடமை என்று சொன்னார்கள். சொல்ல வேண்டியதுதான் உங்களுடைய கடமை, நேர்வழி யார் பெறுகிறார்கள் என்பதை நான் தான் தீர்மானிக்கிறேன் என்று ரப்பில் ஆலமீன் சொல்கின்றான். சொல்ல வேண்டியதாங்க நம்முடைய கடமை. சொல்லிவிட்டோமா? மன நிறைவு. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அரபோமேதானத்தை கேட்கிறாங்க, ஓ மக்களே, உங்களிடத்தில் இது நான் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த மார்க்கத்தை முழுமையாக சொல்லிவிட்டேனா என்று அந்த மக்களிடத்தில் கேட்டார்கள். மூன்று முறை கேட்டார்கள். மூன்றாவது முறை அந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இறைவனிடத்திலிருந்து வந்த அத்தனை செய்திகளையும் எங்களிடத்தில் நீங்கள் முழுமையாக சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னார்கள். சொன்ன பிறகு அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்ன செய்தார்கள் தெரியுங்களா? தன்னுடைய ஆட்காட்டை உரையில் வானத்தை காட்டி, வானத்தை நோக்கி காட்டி சொன்னார்கள், அல்லாஹ்வே இதற்கு சாட்சி என்று சொன்னார்கள். எதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்ல வேண்டும்? சொல்ல வேண்டிய அவசியம் என்னங்க? மறுமை நாளில் தூதரும் கூண்டில் நிறுத்தப்படுவார், தூதரும் விசாரிக்கப்படுவார். உங்கள் மீது சுமத்தப்பட்டது அந்த அழைப்பு பணி,
அந்த அழைப்புப்படியே நீங்கள் முழுமையாக செய்தீர்களா என்று படைத்த இறைவன் மறுமையில் கேள்வி கேட்பான அந்த கேள்விக்கு அஞ்சி அல்லாஹ்வுடைய தூதர் மக்களிடத்தில் கேள்வியை கேட்டார்கள். அப்ப நம்மீது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு போனாங்களா இல்லையா? அல்லாஹ் சொல்றானே நன்மை ஏவை தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது என்று. அந்த கூட்டமாக நாம் இருக்கிறோமா இல்லையா? அப்ப நமக்கு தெரிந்த அந்த அகத்துவ பணியை அழைப்பு பணியை நாம் உயிர் வாழக்கூடிய தருணம் வரை நம்முடைய உயிர் பிரியக்கூடிய தருணம் வரை ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய அழைப்பு பணி நான் செய்து கொண்டிருப்பேன் என்ற அந்த மன உறுதியோடு அந்த எண்ணத்தோடு நாம் வாழ்க்கை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இம்மையும் சிறந்ததாக இருக்கும். அதற்கான கூலி அல்லாஹு தஆலா மறுமையில் மிக சிறந்ததாக கொடுப்பான் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அல்லாஹ்